ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சஞ்சயம். நானும் பிளாக் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சென்னையில் அடிக்கிற வெயிலிருந்து கொஞ்சம் குறைஞ்சி கிளைமேட் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிருக்கு. எப்போவாவது மழையும் பெய்யுது. மற்ற ஊர்லெலாம் எப்படி இருக்குது அப்படின்றதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மார்னிங் டு ஆஃப்டர்நூன் பிளாக் பார்க்க போகிறோம். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை என்ன பண்ணேன், லன்ச் என்ன பண்ணேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சஞ்சயம் நானும் பிளாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பசங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்றதுக்காக இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பணியாரம் பண்ணலாம் அப்படின்னு பணியாரத்துக்கு தாங்க அரைச்சி வச்சுருக்கேன். இனிப்பு பணியாரத்துக்கும் கார பணியாரத்துக்கும் அரைச்சி வச்சுருக்கேன். இனிப்பு பணியாரத்துக்கு தேங்காய் ஏலக்காயெல்லாம் போட்டே அரைச்சி வச்சுருக்கேன். கார பணியாரத்துக்கு மட்டும் தாளிச்சு கொட்டணும். இது ரெண்டும் இப்போ இப்படியே இருக்கட்டும். நான் சட்னி எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். கார சட்னி அப்புறம் க்ரீன் சட்னி, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சாம்பாரும் வச்சு வச்சுருக்கேன். சட்னி எல்லாம் பண்ணிட்டோம்னா பணியாரம் வந்து சாப்பிட உட்காரும்போது ஊற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக இதெல்லாம் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கார பணியாரம் தாளிக்கிறது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பொடியான இருக்கணும் இஞ்சி பச்சை மிளகா சின்ன வெங்காயம் நாலஞ்சு போட்டு கட் பண்ணி போட்டேன். கூடவே கொஞ்சம் தேங்காய் கேரட் சீவி போட்டு கலந்து ஊற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் திருப்பி போட்டோம்னா பணியாரம் ரெடி ஆகிடும். மாவோட பதமே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருந்தது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்தது. அதுவும் அந்த கார சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். உடனே நெக்ஸ்ட் பேட்ச் வந்து இனிப்பு பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இனிப்பு பணியாரத்துக்கு மூடெல்லாம் கூடாது, பக்கத்துலேயே இருந்து திருப்பி விடணும். இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் நான் இன்றைக்கி காலை நேர வேலையில் ஒரு ஈடு ஊற்றிட்டு வேறு வேலைக்கு போயிட்டேன், அப்படியே வேஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்காக தான் சொல்கிறேன். கூடவே கொஞ்சம் வடைக்கும் போட்டிருந்தேன், அதையும் வடை சுட்டு எடுத்தாச்சு. சரி, இத்தனை சட்னி இருக்கும்போது தோசை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக தோசையும் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். எல்லாேருக்கும் டிஃபன் வச்சுட்டு வந்துட்டேன். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. எல்லாேருக்கும் கார சட்னி ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ நான் மட்டும்தான் சாப்பிட்ணும். இது நடுப்புற பார்த்திங்கன்னா ஃப்ரைடேன்றதுனால பூஜை வேலையும் முடிச்சுட்டேன். இப்போ நான் சாப்பிட்டேன்னா நெக்ஸ்ட் வந்து லஞ்சுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். பாருங்கள், எனக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுக்கிட்டேன். எனக்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் கார சட்னியோட சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு பணியாரம் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சாப்பிட்டு வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லஞ்ச் பண்ணலான்னு வந்தேன். ஆனால் லஞ்சுக்கு ரைஸ் எதுவும் வேண்டாம், சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் தான் வேணும்னாங்க. சரின்னு சப்பாத்திக்கு ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். கொஞ்சம் ஊறிட்டு இருந்தால் சாஃப்டாக இருக்கும்ல, அதுக்காக குருமாவுக்கு காய்கறியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது வரைக்கும் தான் போட்டு குருமா வைக்க போகிறேன். கோஸ்ட்லாம் இல்லை என்கிட்ட, அதனால் அது நான் எதுவும் இன்றைக்கி போட போகிறதில்ல. காயும் கட் பண்ணி வச்சுட்டேன் பார்த்தீங்களா, இப்போ அப்படியே தாளிச்சு விட்டுற வேண்டியது தான். குருமாவுக்கு காயெல்லாம் வெந்துட்டுருக்கிற நேரத்தில் தேங்காவாக அரைச்சிடலாம். குருமா தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபுல் டீட்டெயில் வீடியோ எடுக்கலை. வெஜிடபிள் குருமா வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சமையல் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஆயிலும் பார்த்திங்கன்னா நிறைய போட மாட்டேன், குறைவாக போட்டு தான் சமைப்பேன். ஆயில் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலும் உடம்புக்கு நல்லது இல்லை இல்லைங்க, அதனால தான். குருமாவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை லவங்கம் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் காய்கறியெல்லாம் போட்டு ஓரளவு வதக்கி விட்டுக்கணும். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் குருமா ரெண்டு விதமாக வைப்பேன். ஒன்று பச்சை மிளகாய் அரைச்சி ஒரு மாதிரி க்ரீனும் ஒயிட்டும் கலந்த மாதிரி கலரில் வைப்பேன். இன்னொன்று கொஞ்சம் ரெட் கலரில் வைப்பேன். இன்றைக்கி ரெட் கலர் குருமா தான் கேட்டிருக்காங்க, அதுக்காக நான் மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் வேலையை எனக்கு கொஞ்சம் சுலபமாகிட்டாங்க. அதே நம்ம ரைஸ் வச்சோம்னா ரைஸு குழம்பு ரசம் சைட் டிஷ்னு செய்யணும். சப்பாத்தின்றதுனால சப்பாத்தி குருமா மட்டும் வச்சோம்னா வேலை முடிஞ்சுது. குருமாவுக்கு காய்கறி வேகிறதுக்குள்ளே நான் போய் வாஷிங் மிஷின்லேருந்து துணி எடுத்து காயை போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ குக்கர்லேயும் ப்ரெஷர் அடங்கிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்ததில் காய்கறி நல்லா வெந்திருக்கு. தேங்காவும் அரைச்சி வச்சுட்டு தான் போயிருந்தேன், அதனால் இப்போ தேங்காய் ஊற்றி கலந்தோம்னா குருமா ரெடி ஆகிடும். சப்பாத்தியோட மாவு நல்லா ஊறி இருக்கு. சப்பாத்தி மாவு இன்னும் கொஞ்சம் அழுத்தி பசஞ்சிட்டு உருண்டைகளாக பிரித்து எண்ணெய் தடவி மடித்து வச்சோம்னா எல்லோரும் சாப்பிட வரப்போ ஒரு ஒருத்தருக்கு நான் சப்பாத்தி சுட்டு கொடுத்துருவேன். இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே செய்வேன். ஹாட் பாக்ஸில் சுட்டு வச்சுட்டு நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வெயிலாக இருக்குது, எல்லா சப்பாத்தியும் செய்து வச்சுருங்க, அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னாங்க. நானும் ஒன்றும் சொல்ல முடியாமல் சப்பாத்தி கொஞ்சம் சப்பாத்தி மித்திர செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாளாவது லஞ்சுக்கு சப்பாத்தி பண்ணிவிடுவோம். எங்கள் எல்லாருக்குமே லஞ்சுக்கு சப்பாத்தி சாப்பிட பிடிக்கும். அதனால் சப்பாத்தினா ஒன்று பன்னீர் செய்துடுவோம், இல்லை வெஜிடபிள்ஸ் ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்றனால இருந்தால் சிக்கன் அந்த மாதிரி ஏதாவது சைடிஷ் செய்துடுவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் செய்திருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்னென்னு தெரியல. ஏன்னா நான் வந்து வெறும் குக்கிங் மட்டும்தான் இன்றைக்கி செய்திருக்கேன். மற்றபடி மற்ற நான் வேலைகள் செய்த நடுப்புற செய்ததெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். சப்பாத்தியெல்லாம் செய்து முடிச்சுட்டேன். எல்லோரும் எப்போ லஞ்ச் கேட்குறாங்களோ அப்போ அவங்களுக்கு வச்சுட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சஞ்சயம் நானும் பிளாக் சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
தேங்க்யூ.